ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் பிஃபோர் தமிழ்டெக். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் குறைவதற்கான டாப் ஃபைவ் ரீசனை பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டான வீடியோ வந்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதிதாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, ஃபஸ்ட்டு ரீசன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த எக்கனாமிக் மோடுன்றது ஒன்று இருக்கும், இசிஓ அப்படின்றது வந்து இருக்கும், இக்கோ மோடு அப்படின்றது தான் வந்து அதனுடைய ஃபுல் ஃபார்ம். அண்ட் அதில் நம்ம மெயின்டைன் பண்ணும்பொழுது ஒரு கரெக்டான மைலேஜ் வந்து கிடைக்கும். ஆல்ரெடி நம்ம எஸ்பிஓ 125க்கு மைலேஜ் வெடியை போட்டிருக்கோம். பட் இப்போ நான் மறுபடியும் மைலேஜ் டெஸ்ட் நான் போடணும்னா கண்டிப்பாக அந்த மைலேஜ் வந்து கிடைக்குமான்றது ஒரு க்வெஸ்டின் மார்க் தான். ஓகேங்களா? ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுற விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. செகண்ட் ரீசன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, நம்ம பைக் வாங்கின உடனே பார்த்தீங்கன்னா பக்காவாக எல்லாமே பர்ஃபெக்டாக வந்து வச்சுருப்போம். ஒரு மூணு சர்வீஸ் ஓடுற வரைக்கும் வந்து கண்டிஷன் வந்து பக்காவாக வந்து வச்சுருப்போம். அண்ட் மூணாவது சர்வீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதற்கான ஒரு டூரேஷன் வந்து கொடுக்கணும் நம்ம. ஏன்னா வந்து ஒரு பைக் வந்து நம்ம டெய்லி டிரைவ் பண்ணுறோன்னா ஏன்னா கண்டிப்பாக வந்து அந்த பைக்குக்கு ஒரு சர்வீஸ் வந்து இருக்கணும். பட் நீங்கள் மூணாவது சர்வீஸ் முடிக்கும்பொழுது அங்கேருந்து ஒரு மூணு மந்த்து நாலு மந்த்து அந்த ரேஞ்சுக்குள்ளே, மூணு மாதம் இல்லை நாலு மாதத்துக்குள்ளே மேபி நீங்கள் சர்வீஸ் வந்து பிரச்சனைகள் இருந்தால் மட்டும் விடுங்க. இல்லை செயின் வந்து ஏதாவது இதுவாக லூஸாக இருக்குன்னா கண்டிப்பாக வந்து அதுலேயும் வந்து நீங்கள் செக் பண்ண வேண்டியது முக்கியமான ஒரு ரீசன் வந்து சொல்கிறேன். அண்ட் மூணாவது ரீசன் சொல்ல முடியாது, பட் ஏர் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 35 மேபி நீங்கள் வைக்கலாம், 30 வைக்கலாம் அரௌண்ட், அது உங்களுக்கு பிடித்த மாதிரி. அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா 40 கண்டிப்பாக வந்து மேபி இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இந்த காற்று குறைவினால கூட உங்களுக்கு மைலேஜ் குறைவதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாகவே வந்து இருக்கு. பட் இது நான் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேனான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன். காற்று இல்லாத டைமில் வந்து மைலேஜ் வந்து ரொம்ப குறைவாக வந்து கிடைச்சிது. அண்டு காற்று அடித்ததுக்கப்புறம், அதாவது ஏர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கரெக்டான ஒரு மைலேஜ் வந்து கிடைச்சிது. இது நான் செக் பண்ணத ரீசன். ஓகேங்களா? மூணாவது ரீசன் இது. அண்ட் நாலாவது ரீசன் என்னன்றதை பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெட்ரோல் போடக்கூடிய இடம் வந்து அண்ட் இந்தியனாக இருக்கலாம், பாரதா இருக்கலாம், எனிதிங் எதுவாக இருந்தால் இருக்கலாம். பட் நீங்கள் போடக்கூடிய அந்த பெட்ரோல் பங்க்கில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து இவ்வளோ 1 லிட்டர்ஸ்க்கு நம்ம போட்டால் எவ்வளோ மைலேஜ் வந்து கிடைக்குதுன்றது நமக்கு ஒரு ஆவரேஜாக வந்து தெரியும். இவ்வளோ கிலோமீட்டர்ஸ் நம்ம ஓட்டுறோம் அப்படின்ற மாதிரி இல்லைனா நீங்கள் ரீடிங் பண்ணி கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் நான் வந்து பாரத்தில் வந்து போட்டு தான் நம்ம வந்து மைலேஜ் டெஸ்ட் வந்து பண்ணியிருந்தோம். இப்போ வரைக்கும் நான் கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரே பெட்ரோல் பங்க் தான் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா வந்து அந்த பெட்ரோல் பங்க்கில் போடும்போது எனக்கு ஒரு மைலேஜ் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் ஃபைனல் ரீசன் என்னன்றது பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ், அதாவது ஐந்தாவதாக இருக்கக்கூடிய ரீசன் என்னது பார்த்தீங்கன்னா, அண்டு நீங்கள் இன்ஜின் ஆயில் வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அரௌண்ட் ஒரு 3000 கிலோமீட்டர்ஸ் இல்லைனா 2000 கிலோமீட்டர்ஸில் நீங்கள் மேபி சேஞ்ச் பண்ணலாம். ஏன்னா வந்து கிலோமீட்டர்ஸ் ஓடும்பொழுது வந்து இன்ஜின் ஆயில் வந்து கண்டிப்பாக வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்து இருக்கும். ஏன்னா அதனால் கூட வந்து நமக்கு மைலேஜ் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே மக்களை, ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுதான் டாப் ஃபைவ் ரீசன். மேபி எனக்கு தெரிஞ்சது இவ்வளோ தான், பட் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதாலும் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒருத்தர் வந்து க்வெஸ்டின் கேட்டிருந்தார், 5 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து மைலேஜ் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கும் இந்த ஹோண்டா எஸ்பி 125. ஆல்ரெடி நம்ம மைலேஜ் டெஸ்ட் போட்டது பார்த்துட்டு கேட்டார் என்னன்றது தெரியல, பட் அது ஒரு கேள்விக்குறி தான் நண்பா. ஏன்னா நம்ம மெயின்டைன் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கிற மைலேஜ் வந்து இருக்குது. அண்ட் எக்ஸாக்டாக இவ்வளோ தான் வரும்ன்றது நம்மளால் யூகிக்கவே முடியாது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய். பிஃபோர் தம்டே ப்ளீஸ் நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.